அன்புள்ள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் தேனியின் அன்பு வணக்கம். இந்த உலகிலேயே மிகவும் உயர்ந்த அருமையான தவம் இருந்தாலும் கிடைக்காத அல்லது உயரிய ஒரு உயிர் உண்டென்றால் அது தாய்தான். இந்த உலகிலே தாய்மையை விட சிறப்பான சிறப்பாக எதையுமே சொல்ல முடியவில்லை. ஆகவே தாயை பற்றி ஒரு கவிதை படிப்போமா? நான் படிக்கிறேன், நீங்கள் கேட்டு மகிழுங்கள். அம்மா ஒரு தேவதை, தேவதை போல் அவள் அம்மா, நம் தேவை அறிந்தவள் அம்மா, வாழ்வை நமக்களித்த அம்மா, நம் ஊழ்வினை போக்கிய அம்மா, ஊரும் உறவும் நம் பேர் சொல்லி வாழ்த்திட நம் பேரை வைத்தவளே அம்மா, யாவரும் போற்றிட தேவரும் வாழ்த்திட உயிரை அளித்தவள் அம்மா, எந்த பிறப்புக்கும் பெற்றவள்தானே அம்மா, அழுவதை வைத்தே நம் குறை அறிந்தே நம்மை வளர்த்தவள் அம்மா, எழுவதை விழுவதை ரசித்தவள், இருந்தும் விழுவதை தடுத்து எழுவதில் இன்பம் கண்ட ஞானி அம்மா, இடைக்கலசம் தனில் தாங்கி தொப்பில் கொடி வழியே உணவூட்டி இடி போன்ற வலி தாங்கி முளைக்கலச பால் ஊட்டி அடைக்கலம் தந்து அன்பாய் அடைகாத்து மலைக்க வைத்த ஒரு உன்னத படைப்பாளி அம்மா, மாய பிறப்பெடுக்கும் நம் பாவ வினை அறுக்க நேயமாய் கருவிலே சுமந்து நல்வினை நாம் பெற தூய வேள்வி நடத்திய அம்மா, இறப்பெனும் தூக்கம் பிறப்பெனும் விழிப்பு இடையிலே மலர்ந்த மெய்யெனும் உடம்பு, அதில் உள்ளொளி பெருக்கி உள்ளுக்குள்ளே ஊறும் ஞானம் அளித்து காத்தவள் அம்மா, கற்பெனும் தரத்தை கண்ணியமாய் காத்து அப்பனின் விந்தை அற்புத பந்தில் அடைத்து கருவாக்கி உருவாக்கி கைகால் முளைக்க வைத்து கவனமாய் காத்து ஐம்புலன் சேர்த்து ஆன்மாவை உள்ளே வைத்து அறிவும் ஞானமும் ஆயுளும் அழகும் நிறைவாய் சேர்த்த அற்புத படைப்பாளி அம்மா, அம்மையாய் அப்பனாய் அரவணைத்து அம்புலி காட்டி அமுதும் ஊட்டி அப்பனையும் அடையாளம் காட்டிய அந்த அம்மாவுக்கு, தேவதையான அம்மாவுக்கு நன்றி கடனாய் ஒரு முதியோர் இல்லம். நன்றி, வணக்கம்.